ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, போமோக்ரானேட் நைட் க்ரீம் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் இது வந்து ஃபஸ்ட்டு வீடியோ, ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் டேப் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ என்னையும் நம்ம சேனல்லையும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 3 டேபிள்ஸ்பூன் போமோக்ரானேட் எடுத்திருக்கேன். நல்லா கிரைண்ட் பண்ணி ஜூஸ் எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் போமோக்ரானேட்டை நல்லா கிரைண்ட் பண்ணி ஜூஸாக ஃபில்டர் பண்ணிக்கிறேன். நீங்களும் ஃபில்டர் பண்ணிக்கோங்க, நம்மளுக்கு அதோட ஜூஸ் மட்டும்தான் தேவை. போமோக்ரானேட்டை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா ஃபில்டர் பண்ணோடனே பியூர் ரெட்டாக இப்படி தான் நம்மளுக்கு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த போமோக்ரானேட் ஜூஸில் வேஸ்லின் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் நிவ்யா க்ரீம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் நிவ்யா க்ரீம் இல்லாதவங்க ஆலிவேரா ஜெல் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு கன்சிஸ்டன்சியாக மிக்ஸ் பண்ணிக்கணும். நிவ்யா க்ரீம் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணும். இப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஜான்சன்ஸ் பேபி ஆயில் வந்து 2 டேபிள்ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஜான்சன்ஸ் பேபி ஆயில் இல்லாதவங்க வந்து விட்டமின் இ கேப்சூல் 1 ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ரோஸ் வாட்டர் வந்து நல்ல ஒரு டோனராக இருக்கும். அதனால் நான் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஒரு மாய்ஸ்சரைசர் வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஸோ நான் வந்து நிவ்யா மாய்ஸ்சரைசர் தான் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். நிவ்யா மாய்ஸ்சரைசர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம இந்த ஜூஸில் எல்லாமே நம்ம ஆட் பண்ண வேண்டிய ப்ராடக்ட்லாம் ஆட் பண்ணியாச்சு. வெல் மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ வந்து போமோக்ரானேட் ஜூஸில் வந்து நம்ம வந்து எல்லா ப்ராடக்ட்டையும் வெல் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் நிவ்யாவோட கண்டெய்னர்லேயே வந்து நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஃபில் பண்ணி ரூம் டெம்பரேச்சரில் வைக்கிறாங்களும் வச்சுக்கலாம். 1 வீக் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் வச்சு 1 வீக் வரைக்கும் இதை தாராளமாக இந்த நைட் க்ரீமை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலி நம்ம போமோக்ரானேட் நைட் க்ரீம் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு. ரூம் டெம்பரேச்சரில் வச்சு நான் பார்த்தப்போ ஜூஸியாக தான் இருந்துச்சு. ஃப்ரீசரில் வச்சா கரெக்டாக இருக்குது. நீங்கள் இதை தாராளமாக 1 வீக் வரை யூஸ் பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குது, மாய்ஸ்சரைசராக இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். 1 வீக்கில் ரிசல்ட் தெரியும். போமோக்ரானேட்டில் இந்த மாதிரி கெமிக்கல் ஃப்ரீயாக நம்ம யூஸ் பண்ணும்போது நல்ல ரிசல்ட் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு கொடுக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.